हाय फ्रेंड्स வணக்கம் நான் கோவிந்தராஜ் பேசுறேன் கொஞ்ச நாளாவது நம்ம சரியா அடிப்படை தொழில் அப்படிங்கிறது உங்களுக்கு வீடியோ போட்டுருக்கிறேன் ஒரு நண்பர் கேட்டிருக்காரு உருளை போல்ட் அடிக்கடி உடையுது அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது உருளை போல்ட் அடிக்கடி உடையுது அப்படின்னா அதுக்கு காரணம் உங்களுக்கு சொல்கிறோம் என்ன பாருங்க இந்த உருளை போல்ட் இந்த இடத்துல போடுற இடத்துல இங்கே கத்தி மாதிரி இருக்கும் இதே பாருங்க கத்தி மாதிரி இந்த இடத்துல கத்தி மாதிரி இருக்கக்கூடாது இப்போ பாருங்க இங்கே மலைக்கூட்டு இருக்கு இங்கே கத்தி மாதிரி இருக்கு கத்தி மாதிரி இருக்குமோ என்னாகும் கட் ஆகும் அப்படியே அப்படியே அடிச்சு அடிச்சு உருளை போல்ட்டு அடிக்கடி கட் ஆகிறதுக்கு இந்த காரணம் ஒன்று நல்லா வந்து நீங்கள் வந்து உங்களோட இது ஃபிட்டிங் ஷாப்பில் இந்த இடத்துல கத்தியாட்டம் இருக்கான்னு பாருங்க இந்த இடத்துல கத்தியாட்டம் இருக்கவே கூடாது கத்தியாட்டம் இருந்ததுன்னா உங்கள் உருளை போல்ட்டு அடிக்கடி கட் ஆகும் இது நீங்கள் ஃபிட்டிங் ஷாப்பில் எடுத்துகிட்டு போய் லேத்தில் எடுத்து போய் இதை மலைக்கூட்டுக்கணும் இதை மலைக்கூட்டிங்கன்னா இது உடஞ்ச போயிட்டு விளக்கம் சொல்கிறேன் இது கத்தியாட்டம் இருக்கும் கத்தியாட்டம் இருக்கக்கூடாது நீங்கள் லேத்தில் கொண்டு இதை மலி கூட்டுக்கணும் உருளை போயிட்டு அடிக்கடி உடையிறதுக்கு இது ஒரு காரணம் இன்னொரு காரணம் இருக்கு வாங்க சொல்கிறேன் இப்போ தறி அடி வச்சோம்னா தானே தறி வச்சு அடி பார்ப்போம் நம்ம இந்த நாலு விரல் வச்சு பார்ப்பாங்க இந்த அளவுக்கு இருக்கணும் ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்க சில பேர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கூட வராது இப்படியே அடி வைக்கும்போது இந்த அளவுக்கு இருக்கும் தறி போகும்போது இப்படி இழுத்துக்கிட்டு இருக்கும் இப்படி இழுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது இப்படி இழுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது தறி எப்போ இருந்தாலும் வாங்காத நல்லா பாருங்க இப்படி கையை வைக்கணும் நீங்கள் இப்படி கையை வச்சா அப்படி பண்ணா அந்த பிகரேட்டை இப்படி போயிருந்தோம் இவ்வளோ தான் வரணும் பிகரேட்டை சில பேர் பார்த்தீங்கன்னா இதில் இழுத்துக்கிட்டு இருக்கும் சில பேர் இழுச்சிருக்கும் அதான் அவருக்கு கைவார எப்படி அந்து போகுதுன்னு சொல்றது காரணமாக தான் இப்படி இழுக்கும் போது கைவார அடிக்கடி அந்து போவோம் உருளை போட்டு அடிக்கடி கப்பல்சரி கட் ஆகும் ஏன்னு கேட்டால் உருளை போட்டு அங்கே எந்த அளவுக்கு இருக்குதோ இப்போ வந்து முட்டும் இங்கே முட்டி அதை உதயதில்லை உங்களுக்கு இந்த இடத்துல இப்போ வந்து கை பாரு இந்த அளவுக்கு தான் இருக்கணும் சில பேர் என்ன பண்ணாங்க இப்படி இருக்கும் இப்படி போகும் கழுகும் போதே அங்கே முட்டும் போது உங்களுக்கு அடிக்கடி கட் ஆகும் உருளை போட்டு அடிக்கடி கட் ஆகிறதுக்கு காரணம் இது ஒன்று இன்னொன்று மூக்கு உயரமாக இருக்கான்னு பாருங்க அது ஒரு காரணம் இன்னொரு காரணம் என்னென்னா உருளை போட்டு கீழே இறங்கியிருக்கான்னு பாருங்க ஏன்னா உருளை போட்டு கீழே இறங்கினா தறி வெட்டுக்கு வெட்டுக்கு ஓடும்போது உங்கள் உருளை போட்டு கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு 90% இருக்குது இதனால தான் உருளை போட்டு கட் ஆகிறது காரணம் முதல்ல நீங்கள் ஃபிட்டிங் சாப்பிட்டு சொன்ன பார்த்தீங்களா உருளை போட்டுலேருந்து கட் ஆகுது அப்படின்னு நீங்கள் முதல்ல வந்து உருளை போட்டு எந்த சைடு கட் ஆகுதுன்னு பாருங்க அந்த சைடாக இருந்தாலும் இதே தான் உங்களுக்கு இதை வந்து கைவாரி டைட்டாக தான் இருக்கு இந்த அளவுக்கு இருக்கணும் இந்த சைடாக இருந்தாலும் இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்ப வந்து இப்படி ஒட்டிட்டு இருக்கக்கூடாது ஒரு விரல் இருக்கும் அந்த அளவுலாம் இருக்கக்கூடாது நாலு விரல் இருக்கும் கைவாரி அந்த அளவுக்கு ரூசாக இருக்கும் ஒன்று மூக்கு தேய்மானம் இருக்கான்னு பாருங்க மூக்கு வெட்டு வச்சு இந்த அளவுக்கு நாலு விரல் வர வரைக்கும் கைவாரி ரூசு போட்டுங்க உள்ள போயிட்டு கட்ட வர்றதுக்கு அது ஒரு காரணம் இன்னொன்று மூக்கு வளர்த்தியாக இருக்கான்னு பாருங்கள் இல்லை உருளை போட்டு கீழே இறக்கி வச்சுருக்கான்னு பாருங்கள் உருளை போட்டு கீழே இறக்கி வச்சுருக்கேன்னா இந்த மாதிரி இருக்கும் நாம் உருளை போட்டு இப்படி தூக்கி தான் டைட் வைக்கணும் எப்பவுமே கீழே இறக்கி டைட் வைக்கக்கூடாது கீழே இறக்கி டைட் வைக்கோம்னா உருளை போட்டு கட்ட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது வெட்டுக்கு வெட்டுக்குன்னு ஒரு தறி அதனால் இப்படி தூக்கி வச்சுருக்கீங்களான்னு பாருங்கள் தூக்கி தான் வச்சுருக்கணும் கீழே இறக்கி இருக்கிறதா பாருங்கள் இன்னொன்று இது வந்து கத்தியாட்டம் இருக்கும் இதை போய் நீங்கள் வந்து ஃபிட்டிங் சாப்பிட்ட கழட்டிட்டு போய் லேத்தில் கொடுத்து எப்படி கழட்டுறீங்கன்னு பாருங்கள் கழட்டுமோ கழட்டிட்டு பக்கத்தில் எப்படி போட்டிருக்குன்னு பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் போட்டு அப்படியே டைட் வச்சுக்கலாம் டைட் வச்சால் தறி ஒரு ஒரு பிரச்சனை இருக்காது உருளை போட்டு அடிக்கடி கட் ஆகிறது காரணம் இதுதான் வேறு எதுவும் கிடையாது வாழ்த்துக்கள் மறுபடியாக டவுட்னா அடுத்த கமால் நான் கேட்குற சொல்கிறேன் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் உருளை போட்டு அடிக்கடி கட் ஆகுதுன்னு சொன்னீங்கல்ல போட்டு கழட்டிட்டு அந்த இடத்துல கத்தியாக எடுக்கான்னு பாருங்கள் நான் தறி கை அடி வைக்கிறது கை வைக்க பார்த்தீங்களா அதை கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் உன்ன கழட்டி வேலை செஞ்சுட்டு மறுபடி டவுட்டு மறுபடியும் மாதிரி கட் ஆகுதுன்னா விளக்கம் கேளுங்க அடுத்தது என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன் வாழ்த்துக்கள்